நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வெல்கம் டு கேப்பி நம்பர் ஒன் சேனல். சிந்தில் நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா OB27 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அதோட கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாட்டிருக்கு. இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதிலேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா TPG அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் பேட்டல் கேமர்ஸ். அது அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்வான்ஸர் எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலிக்கு சொல்லியிருக்காரு, நம்ம ஃபேமிலிக்கு சொல்லுவோம் ஓகேங்களா. அண்ட் அவரையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வர்சஸ் கேரக்டர் இப்போ ஹலாக் வர்சஸ் க்ரோனோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காரு. அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை போய் கொடுத்துருங்க ஓகேங்களா. இந்த ஒரு அப்டேட்டில் சாரி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட OB27 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டில் ரெண்டு அப்டேட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஊறுபட்ட அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு OB27 பார்த்தீங்கன்னா அப்படி கேம் சேஞ்சிங் அப்டேட் வந்து நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாறுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேரக்டர் பேஜ் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா சைனா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ க்ளோவால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்கும், 50% கொடுக்கும் அப்படின்னு பட்டிருக்கு. எலைட் ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா வேறு லெவல். எமோட்டு பார்த்திங்கன்னா அதை கூட சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேரக்டர் எமோட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா கேரக்டரோட எமோட்டு தான், எலைட் ஆண்ட்ரூ அதோட ஒரு எமோட்டு தான், வேறு லெவலில் இருக்குது. இதோட எபிலிட்டி டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் போட்டுடலாம் ஓகேங்களா. அண்ட் அடுத்ததை நம்ம என்ன போகிறோம்னு பார்த்திங்கன்னா பெட்டு பார்த்திங்கன்னா மூணி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் பெட்டு தான். இதோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்கிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஹேலரு இல்லைனா அந்த கிளாஸ் குவாட்டில் பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒன்று போடுவோம்ல, அது போடும்போது இனிமே நம்மளை அடித்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேமேஜ் குறைய விழுமா, இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேம்போகினியோட மாடிஃபிகேஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்த லேம்போகினி பார்த்தீங்கன்னா வெயிலில் நின்று விளறி போயிட்டு அப்படி தான் இருக்குது. அண்ட் அதை மட்டும் தான் மாற்றிருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேருந்து ஒரு மாதிரி சில்வர் கலருக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேம்போகினியோட மாடிஃபிகேஷனு. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா OB27 அட்வான்ஸ் சர்வர் வந்து Part 1 தான் ஓகேங்களா. அண்ட் Part 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Part 2 இருக்கும். அண்ட் அதையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கண்டென்ட் தான், அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காசு பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னிக்காக கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கை விங் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதை பற்றின தகவல் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. இது கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து பறந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இனி வந்து ஸ்கேட் போர்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த மோடில் ஸ்கேட் போர்டு இருக்க போது எந்த மோடில் ஸ்கேட் போர்டு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் USP2 இந்த ஒரு கன் பார்த்திங்கன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த யூஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து வெக்டார் மாதிரி வேறு லெவலில் அடிக்கப்போகுது. வெக்டார்னால் அந்த கன்னை எடுத்தாலே பார்த்திங்கன்னா அந்த கன்னும் கிடக்கும். அண்ட் USP Gun 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் கிடக்கும். USP Gun 2 எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்டலை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுக்கலாம். ரெண்டு பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் டபுள் வெக்டார் மாதிரி அடிக்கலாம். யூஎஸ்பியை மட்டும் எடுத்தால் நம்மளால் யூஎஸ்பி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். USP 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு USP 2 இப்போ அட்டாக்கிங்கை மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் சுடுது. டபுள் வெக்டார் மாதிரியே தான் சுடுது, என்ன கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஸ்லோவாக சுடுது. மித்தபடி பார்த்தீங்கன்னா பிஸ்டல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இனி டெசர்ட்டிகில் ஒன்ட்டாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு அழுத்தி பிடிச்சி போய் அடிச்சிடலாம். பிஸ்டல்லையும் அழுத்தி பிடிச்சி போய் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா, வேறு லெவல் தான். இப்போமே குளர ஆரம்பிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வாய்ஸ் கொடுக்கணும்லா. அண்ட் அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கன்று பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட்டில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கேன். அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்பன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் சேஞ்ச் பண்ண போகிற ஒரு வெப்பன் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு AWM ப்ளஸ் ஷார்ட் கன்னு அண்ட் MP40 அண்ட் லாங் ரேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கனில் இருக்குது. 80 புல்லட் இருக்கா, இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோப்பும் போட்டு உங்களால் லாங் ரேஞ்சும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் MP40 மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து MP40 மாதிரியும் சுடுது. அண்ட் நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உட்காந்தா இதில் தனி ஒரு மோடே வருது ஓகேங்களா. நீங்கள் வந்து உட்காந்துட்டிங்கன்னா மிஷின் மோடு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுது.
உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு கம்பி மாதிரி வந்துடுதா, அது ஆன் ஆகி மிஷின் கன் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிடுது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போக போக சொல்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு எப்படி சுடுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. MP40 பார்த்தீங்கன்னா MP40 மாதிரி தான் சுடுது. அண்ட் தூரத்துலேருந்து நம்ம ஸ்கோப்பு கூட போட்டு அடிக்க முடியும், 4x ஸ்கோப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் ரேஞ்ச் மாதிரியும் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா MP40 மாதிரியும் இருக்குது. எதுக்கு நான் ஸ்னைப்பர்னு சொன்னோம்னா இது பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஸ்னைப்பர் மாதிரி MATV மாதிரி இருக்குது. அண்ட் உட்காந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் மோடு மாறிடும், ஓகேங்களா. அண்ட் அந்த உட்காந்ததுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போமே தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் கன் மோடு அதாவது பார்த்தீங்கன்னா மேக்னம் 7 இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கும். அண்ட் இந்த ஒரு கனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் ஆஃப் கன்னை பார்த்தீங்கன்னா உள்ள அடக்கிட்டாங்க, அவ்வளோதான். வேறு லெவலில் ஒரு கன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கன்னு வச்சு லாங் ரேஞ்சு மிட் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சுட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்று பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கேமை சேஞ்ச் பண்ணும். இந்த கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைக்கை போட்டு விடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு போயிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டுக்கே தனியாக ஒரு மோடு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சோசியல் மோடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பாக்ஸிங் ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு லாபியில் கூட அந்த பாக்ஸிங் ரிங் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் ஒன்று கேட்கும். அந்த ஜாயின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு ஃபைட்டு போட ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா. இப்போ என்னால் உள்ள போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டுட்ருக்காங்க. இப்போ முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா, இப்போ உடனே நான் வந்து உள்ளே போகலாம், ஓகேங்க. நான் உள்ளே போனதுக்கப்புறம் இன்வைட்டும் பண்ணலாம், இல்லைனா அவங்க கூட வரலாம். அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் போயிட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்கே ஃபிஸ்ட் போயிட்டு போட்டு நம்மளோட இது காமிச்சிக்கலாம், வேறு லெவலில் தான் இருக்குது. இன்வைட் கொடுத்து நம்ம ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டுக்கலாம், வேறு லெவலில் தான் இருக்குது. அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு OB27 Part 1, ஓகேங்களா. அட்வான்ஸரோட Part 1 Part 2 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டுருக்கோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அடுத்த வீட்டில் பார்க்கலாம், ஓகேங்களா. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.